வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 12th அக்டோபர் ஹிந்து ஹெரிட்டேஜோட செகண்ட் ஆர்டிகல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். எண்டிங் மேலிஸ், அதாவது இந்த ஆர்டிகலோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன் எஃப்ஐஆர் அகைன்ஸ் செலிபிரிட்டிஸ், அதாவது பிரபலமானவங்களுக்கு எதிராக வந்து வழக்கு தொடுத்துரு எஃப்ஐஆர் போடுறாங்க பார்த்தீங்களா, அதை பற்றின ஆர்டிகல் தான் இது. வாட் இண்டியா நீட்ஸ் இஸ் அ க்ளோஷர் டு மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன்ஸ் பேஸ்ட் ஆன் மேனுஃபேக்சர்ட் அவுட்ரேஜ். அது மெலிஷியஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்டட் டு டூ ஹார்ம், அதாவது ஒரு கெடுக்கும் செயல் சொல்ல, அதாவது மற்றவங்களை தப்பு பண்ணுற மாதிரி இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கெடுதலாக மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணுறாங்களா, அதுதான் வந்து மெலீஷியஸ் அப்படிம்பாங்க. அவுட்ரேஜ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன் ஆஃப் ஆங்கர், அதாவது ஒரு கோபம், பயங்கரமான கோபம், ஒரு அட்டூழியம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான் அவுட்ரேஜ் அப்படிம்பாங்க. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்தியா இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு, இந்தியா என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மற்றவங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணுற மாதிரி இதை வந்து, இந்த மாதிரி அட்டூழியங்களை வந்து இந்தியா வந்து எப்படி வந்து க்ளோஷர், அதாவது எப்படி வந்து சீக்கிரமே தீர்வு காண்றது அப்படிங்கிறத சீக்கிரமாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த போலீஸ் இன் முசாஃபர்பூர் டிஸ்ட்ரிக்ட் இன் பீகார் ஹவ் டன் வெல் டு ஆர்டர் த க்ளோஷர் ஆஃப் அ செடிஷன் கேஸ் அகெயின்ஸ்ட் 49 எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் ஃபார் அட்ரஸிங் அன் ஓப்பன் லெட்டர் டு த ப்ரைம் மினிஸ்டர் ஆன் த நீட் டு ஸ்டாப் ஹேட் கிரைம்ஸ் அண்ட் லிஞ்சிங். அதாவது லிஞ்சிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லீகல் ஆக்டிவ்ஸ், அதாவது சட்டவிரோதமான செயல் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதான் லிஞ்சிங் அப்படிங்கிறது. அதாவது முசாஃபூர் டிஸ்ட்ரிக்ட், பீகாரில் முசாஃபூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு 49 பிரபலங்களுக்கு எதிராக வந்து தேச துரோக வழக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா. அது வந்து எதனால், ப்ரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து அவங்க ஏதோ லெட்டர் எழுதியிருந்தாங்க, அந்த மாதிரி சட்டவிரோதமான செயலை வந்து அவங்க வந்து இன்வால்வ் நிறுத்தணும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த டெசிஷன் குட் ஹாவ் கம் மச் ஏர்லியர் ரேதர் தன் வீக்ஸ் ஆஃப்டர் த சீஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் ஆர்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அன் எஃப்ஐஆர் பேஸ்ட் ஆன் அ லாயர்ஸ் கம்ப்ளைண்ட். இந்த வழக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீக்கிரம் முடிஞ்சிருக்கும், ஆனால் வந்து அந்த சீஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் வந்து எஃப்ஐஆர் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எதிராக வந்து எஃப்ஐஆர் கேட்டிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. த கம்ப்ளைண்ட் ஹேஸ் நவ் பீன் க்ளோஸ்ட் ஆஸ் ஃபால்ஸ் அண்ட் ஒப்பீனியன் தட் போத் த மெஜிஸ்ட்ரேட் அண்ட் த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் குட் ஹேவ் அரைவ்ட் இட் ஆன் அ மியர் கிளான்ஸ் அட் த கம்ப்ளைண்ட். அதாவது இப்போ சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு தவறான செயல், இந்த வழக்கும் தவறான வழக்கு அப்படின்னு வந்து மேஜிஸ்ட்ரேட்டும் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரும் சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க வந்து ஜஸ்ட்டு பார்த்தே முன்னாடியே சொல்லியிருக்கலாம், இவ்வளோ நாள் எழுதிருக்க அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சுதீர்குமார் ஓஜா த லாயர் ஹூ அப்ரோச் த மேஜிஸ்ட்ரேட் ஹேட் ப்ரொடியூஸ் நோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், நாட் ஈவன் அ காப்பி ஆஃப் த லெட்டர் சைன்டு வித் த ரைட்டர்ஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட். அதாவது சுதீர்குமார் ஓஜாங்கிற லாயர் தான் வந்து பிரபலங்களுக்கு எதிராக வந்து அந்த வழக்கு தொடர்ந்தார். அவர்கிட்ட வந்து எந்த விதமான சாட்சி எதுவும் இல்லை, அந்த லெட்டர் வந்து அவங்க தான் எழுதினாங்க, அது எந்த ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்தர் டு ஹாவ் பீன் குவைட் ஆப்வியஸ் தட் தேர் வாஸ் நத்திங் இன் த அப்பீல் தட் ப்ரமோட்டட் டிஸ்அஃபெக்ஷன் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் ஆர் ப்ராட் இட் இன் டு ஹேட்ரட் அண்ட் கண்டெம்ட். ஹேட்ரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்லைக், அதாவது வெறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் ஹேட்ரட் அப்படிம்பாங்க. கண்டெம்ட் அப்படின்னா ஃபீலிங் ஒர்த்லெஸ், அதாவது ஒரு அவமதிப்பு அப்படிங்கிறாங்களா தான். அதாவது இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்த லெட்டர் எழுதினாங்களே, அந்த பிரபலங்களை ஒரு லெட்டர் எழுதினாங்க, அதனால் வழக்கு தொடர்ந்தார்ல, அந்த லெட்டரில் வந்து கவர்மெண்ட்டுக்கு அரசுக்கு எதிராக வந்து எந்த ஒரு எண்ணமோ, வெறுப்பான எண்ணமோ இல்லை அவமதிச்சோ வந்து எழுதலை அப்படி, அந்த லெட்டரில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. த கம்ப்ளைண்ட் ஹேட் ஃபர்தர் அப்சர்டிட்டிஸ், அப்சர்டிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் பீயிங் ரிடிக்குலஸ், அதாவது அபத்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல், அது அபத்தங்களை தான் அப்சர்டிட்டிஸ் அப்படிம்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஒரு அபத்தமான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இன்க்ளூடட் பீனல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு மேக்கிங் இம்பியூட்டேஷன்ஸ் அகேன்ஸ்ட் நேஷனல் இன்டெகிரேஷன் பப்ளிக் நியூசன்ஸ் ஆஃப்ரே அண்ட் ஈவன் ட்ரெஸ்பாசிங் இன் டு ஏ பரியல் கிரவுண்ட். அதாவது இம்பியூட்டேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு அக்யூசேஷன், அதாவது அவதூறு அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான் வந்து இம்பியூட்டேஷன்ஸ்ங்கிறது. அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க வந்து இந்த பிரபலங்கள்லாம் வந்து இந்த மாதிரி நாட்டோட ஒருமைப்பாட்டை வந்து குலைக்கிறாங்க, பப்ளிக் நியூசன்ஸ், அதாவது மக்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய அவதூறான செயலாம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு.
மிஸ்டர் ஓஜா ஹேஸ் த ஹேபிட் ஆஃப் ஹரேயிங் செலிபிரிட்டிஸ் அண்ட் ப்ராமினென்ட் லீடர்ஸ் ஹேஸ் அக்யூஸ்ட் இன் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் அப்டைனிங் ஆர்டர்ஸ் அண்டர் செக்ஷன் 156(3) ஆஃப் த சிஆர் பிசி ஃபார் அ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன். அதாவது மிஸ்டர் ஓஜா அவருக்கு வந்து இதே வந்து வழக்கமாக இருக்குது, இந்த மாதிரி பிரபலங்களுக்கு எதிராக வந்து வழக்கு தொடர்றது தான் இவருக்கு வந்து வழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் குவைட் சர்டன் தட் த போர்ட் த மேஜிஸ்ட்ரசி அண்ட் த போலீஸ் ஆர் அவேர் ஆஃப் இஸ் ப்ரெடிலெக்கேஷன் ஃபார் சீரியல் லிட்டிகேஷன். ப்ரெடிலெக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயாஸ், அதாவது ஒருதலை பட்சமாக இருக்குது, ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்காங்களா, ஒருதலை பட்சமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் ப்ரெடிலெக்ஷன் அப்படிம்பாங்க. லிட்டிகேஷன் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் லீகல் ஆக்ஷன், அதாவது வழக்கு தொடுக்கிறாங்கல்ல, சட்ட ரீதியாக வந்து அப்ரோச் பண்ணுறது தான் வந்து லிட்டிகேஷன் அப்படிம்பாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேஜிஸ்ட்ரேஸியும் போலீஸ்க்கும் வந்து இது முன்னாடியே தெரியுமா, அவர் வந்து இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக அதாவது பிரபலங்களை மட்டுமே வந்து டார்கெட் பண்ணி இந்த மாதிரி வழக்கு தொடுப்பார் அப்படின்னு அவங்களுக்கு போலீஸுக்கெலாம் முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ சிம்பிள் சர்ச் ஆஃப் இஸ் நேம் இன் த வெப்சைட் ஆஃப் த சிஜேஎம் ஸ்கோர்ட் ரிவீல்ஸ் தட் ஹி ஹஸ் ஃபைல்டு கம்ப்ளைண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் அரவிந்த் கெஜ்ரிவால், இம்ரான்கான், திக்விஜய் சிங், பிரியங்கா வாத்ரா அண்ட் சந்திரபாபு நாயுடு இன் 2019 அரௌண்ட். அதாவது அவர் பேரை வந்து வெப்சைட்டில் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோட வெப்சைட்டில் போட்டு பார்த்தாவே வந்து அவர் வந்து இந்த மாதிரி பிரபலங்களான அரவிந்த் கெஜ்ரிவால், இம்ரான்கான், திக்விஜய் சிங், பிரியங்கா வாத்ரா இந்த மாதிரி நிறைய பேர் மேலே வந்து வழக்கு தொடுத்திருக்காரு அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. த டெசிஷன் டு ப்ராசிக்யூட் த அட்வொகேட் ஃபார் ஃபைலிங் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இஸ் அன் என்கரேஜிங் சைன் தட் ஹிஸ் ரன் மே நாட் லாஸ்ட். அதாவது அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க, இந்த மாதிரி வந்து தவறான வழக்கெலாம் தொடுக்கிறாரு அதனால் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 182 ஆஃப் த ஐபிசி மேக்ஸ் கிவிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் டு எ பப்ளிக் சர்வன்ட் வித் வியூ டு காசிங் இன்ஜுரி ஆர் அனாயன்ஸ் டு அனதர் அண்ட் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் அ 6 month ஜெயில் டேர்ம் ஆர் அ ஃபைன் ஆஃப் 1000 rupees. அதாவது அண்டர் செக்ஷன் 182 இதாக வந்து இந்த மாதிரி வந்து தவறான வழக்குகள் போடுறவங்க மேலே வந்து 1000 rupees ஃபைனும் 6 months சிறை தண்டனையும் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அண்டர் செக்ஷன் 11 மேக்கிங் எ ஃபால்ஸ் சார்ஜ் ஆஃப் அன் அஃபென்ஸ் நோயிங் தட் தேர் இஸ் நோ லாஃபுல் கிரவுண்ட் ஃபார் டூயிங் ஸோ அட்ராக்ட்ஸ் 2 year ப்ரிசன்டோம் அண்ட் இஃப் அ மோர் சீரியஸ் அஃபென்ஸ் இஸ் அலர்ஜ் த அக்யூசர் மேபி ஜெயில்டு ஃபார் ஈவன் 7 years. அதாவது இதே மாதிரி வந்து தவறான இது பண்ணால் வந்து செக்ஷன் 211 எதிராக வந்து 211 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 years சிறை தண்டனையும் இன்னும் வந்து இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தார் அப்படின்னா வந்து 7 years சிறை தண்டனை கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் குவைட் ஆப்வியஸ் தட் தீஸ் ப்ரொவிஷன்ஸ் ஹேவ் நாட் டிட்டர்ட் மெலிஷியஸ் கம்ப்ளைண்ட்ஸ். டிட்டர்ட் அப்படின்னா டிஸ்கரேஜ் ஃப்ரம் டூயிங் சம்திங், அது தடுத்து நிறுத்துதல்னு சொல்லுவாங்களே அதுதான் டிட்டர்ட் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வந்து 7 years தண்டனை இருந்தும் கூட இந்த மாதிரி மற்றவங்களை கெடுக்கிற நோக்கம் கொண்ட வழக்கை தொடர்றது வந்து இன்னும் தடுத்து நிறுத்தப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன் கேசஸ் இன்வால்விங் செலிபிரிட்டிஸ் இட் இஸ் டு பி எக்ஸ்பெக்டட் தட் அ பப்ளிக் அவுட் க்ரை உட்ஸ் சைமி எ மெலிஷியஸ் ப்ரொசிக்யூஷன் பட் நாட் எவ்ரி ஒன் கேன் பி ஆஸ் லக்கி. அதாவது ஸ்டைமி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் ஃப்ரம் ஹேப்பனிங் ஆர் அச்சீவிங் எ பர்பஸ். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு காரியம் பண்ணுறோம்னா அந்த காரியத்தை பண்ண விடாமல் தடுக்கிறாங்க பார்த்தீங்களா, நமக்கு கூட இருந்துட்டு குழி பறிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா, அதுதான் ஸ்டைமி அப்படிங்கிறாங்க. இதாவது இது என்ன சொல் இந்த இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பிரபலங்களுக்கு எதிராக வந்து வழக்கு தொடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு எதிராக வந்து மக்கள் என்ன தான் இது பண்ணாலும் குழி பறித்தாலும் அது வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக தப்பிச்சிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் டைம்ஸ் வென் அவுட்ரேஜ் ஃபெயின்ட் ஆர் ரியல் இஸ் யூஸ் டு அக்யூஸ் பீப்புள் ஆஃப் டெஃபமேஷன் அப்சேனிட்டி சைபர் இன்சல்ட்ஸ் அண்ட் இன்ஜூரிங் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் இட் வுட் பி வைஸ் டு ரீகால் த சுப்ரீம் கோர்ட்ஸ் காஷன் இன் குஷ்பு வெர்சஸ் கன்னியம்மாள் இன் விச் த கோர்ட் குவாஷ்ட் மல்டிபிள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் ஆக்டர் குஷ்பு ஃபார் ரிமார்க்ஸ் ஆன் ப்ரீமேரிட்டல் செக்ஸ் வித் த அப்சர்வேஷன் இட் இஸ் நாட் த டாஸ்க் ஆஃப் த கிரிமினல் லா டு பனிஷ் இண்டிவிஜுவல்ஸ் மியர்லி ஃபார் எக்ஸ்பிரஸிங் அன்பாப்புலர் வியூஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயின்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமுலேட்டட் ஆர் ப்ரிட்டன்டட், அதாவது ஒரு நடிக்கிறதுன்னு சொல்கிறாங்களே அதான் ஃபெயின்டு. அப்சனிட்டி அப்படின்னா அப்சன்ஸ், அதாவது தவறாக திட்டுறாங்க பார்த்திங்க, தவறான வார்த்தைகளில் திட்டுறது தான் வந்து அப்சனிட்டி அப்படிம்பாங்க. குவாஷ்ட் அப்படின்னா புட் அண்ட் என் டு ஆர் சப்ரஸ், அதாவது அடக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்களே அதுதான். அதாவது இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவுட்ரேஜ், அதாவது இந்த மாதிரி கோபத்தை வெளிப்படுத்துறது வந்து நடிப்பா இல்லை வந்து உண்மையாக அப்படி பண்ணுறாங்களான்னு தெரில, ஆனால் இஸ் யூஸ்டு இந்த மாதிரி வந்து
பிரபலங்களை வந்து இந்த மாதிரி சிக்க வச்சுட்டு அவங்களோட புகழுக்கு வந்து களங்கம் விளைவிக்கிறது, டிஃபமேஷன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்கள வந்து தவறாக திட்டுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது வந்து புதுசு கிடையாது. இந்த மாதிரி ஏற்கனவே வந்து குஷ்பு வர்சஸ் கன்னியம்மாள் கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குஷ்பு வந்து அடக்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள வந்து அடக்கியிருக்காங்க. எந்த வியூவும் அவங்களோட கருத்தையும் சொல்ல விடாமல் அடக்கியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இட் இஸ் அந்த இதில் வந்து என்ன சொல்லியிருக்கு, கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் த டாஸ்க் ஆஃப் கிரிமினல் லா டு பனிஷ் இண்டிவிஜுவல்ஸ் மீரி ஃபார் எக்ஸ்பிரஸிங் அன்பாப்புலர் வியூஸ். அதாவது ஒருத்தர் வந்து தன்னோட கருத்தை வந்து வெளி சொல்லலாம், அதுக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதுக்கு வந்து கோர்ட்டோ இல்லை வந்து சட்டமோ வந்து எந்த தவறும் இது பண்ணாது, எந்த தண்டனையும் கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தட் கோர்ட் ஷுட் நாட் அலோவ் a criminal trial triggered by false and frivolous complaints amounting to harassment and humiliation to the accused. அது ஃப்ரிவோலஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஹேவிங் எனி சீரியஸ் பர்பஸ் ஆர் வேல்யூ. அதாவது ஒரு அற்பமான செயல்னு சொல்லுவாங்கள்ல, சம்மந்தமே இல்லாமல் ஏதோ சில்லறத்தனை மாதிரி சொல்லுவாங்கள, அதுதான் வந்து ஃப்ரிவோலஸ் அப்படிங்கிறாங்க. ஹியூமிலியேஷன்னா ஆக்ஷன் ஆஃப் ஷேமிங், அதாவது அவமானப்படுத்துறது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பிரபலவங்களுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி அற்பமான விஷயத்துக்கெலாம் வந்து சட்ட ரீதியாக வந்து எடுக்கணும்னு சொல்கிறது வந்து அந்த அக்யூஸ்டை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி செயல் அப்படிங்கிறாங்க. இதான் மக்களே செகண்ட் எடிட்டோரியல், செகண்ட் எடிட்டோரியல் ஆர்டிக்கிள். இந்த வேர்ட்ஸ்லாம் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நன்றி.